Hello friends, namudaiya Tnpsc DEO and ACF exam kaga state level mottama 5 mark test me conduct pannitirundhom adanudaiya 5th mark test kudiye answer key explanation video da indha video la paakaporam idu paathina mottam part 7 ana oru video se idhukku munadi part 6 vari video potturken adha poi paakadhanga poi paathittu vaanga romba romba important ah irukum indha video la 101 la 120 vari irukkira oru questions um அதுக்கு மொத்தம் ஒவ்வொரு வீடியோக்கும் 20 கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா மொத்தம் 5 மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 299 ரூபாய்க்கு வந்து நீங்கள் பெய்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட் டிபிஜ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நம்பரே அதாவது 8489563631 இந்த நம்பர்லேயே ஃபோன்பே ஜிபே இருக்குது நீங்கள் பெய்ட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இமேஜை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வித்தின் 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு அவங்க கொஸ்டின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் சரிங்களா இதில் 101 இருந்து 120 வரை பார்க்கலாம் சரிங்களா ஸோ கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எழுதியிருக்கும் போது தான் தெரியும் கொஸ்டினுடைய எவ்வளோ ஸ்டாண்டர்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம் அப்படின்னு சரிங்களா மொத்தம் 1000 கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கு நிதி ஆயோக் வெளியிட்ட பல பரிமாண வறுமை குறியீட்டில் 2021 தரவின்படி ஊரகம் மற்றும் நகரங்களில் உள்ள வறுமையினுடைய அளவை கண்டறியன்னு கேட்டிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரகம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நகரம் அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊரகம் நகரம் எடுத்தோடனே நகரம் அப்புறம் ஊரகம் கூட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க ஸோ நல்லா கவனிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32.75% ஊரகத்துக்கும் நகரத்துக்கு 8.81% தான் அதுக்கான அளவு சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃபயர் பிளான் இருந்தது சரிங்களா அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஸோ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டு கொஞ்சம் கவனித்து படிங்க எப்பவுமே நீங்கள் ஃபயர் பிளான் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் எக்கனாமிக்ஸில் அட் த சேம் டைம்ஸ் நிதி ஆயோக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் சரிங்களா சரி ஓகே 101 டி தான் சரியான விடை அதாவது பாருங்க 102 கொஸ்டின்ஸ் சரியான கூட்டை தேர்ந்தெடு திராவிட அமைப்பின் மிகச்சிறிய மற்றும் இளைய மொழி மலையாளம் சொல்கிறாங்க இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது கரெக்ட் தான் சரிங்களா திராவிட அமைப்பினுடைய மிகச்சிறிய மற்றும் இளைய மொழி எதுனா மலையாளம் தான் இது கரெக்டாக தான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு திராவிட குடும்பத்தை தூய்மையான மற்றும் பழமையான மொழி வந்து தெலுங்கு சொல்லிடுறாங்க அது தவறு சரிங்களா இந்த இடத்துல அந்த தூய்மையான மற்றும் அந்த பழமையான மொழி பார்த்தா தமிழ் தான் இது தெலுங்கு கிடையாது தமிழ் அதுதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு திராவிட குடும்பத்தின் மிகப்பெரிய மொழி எதுன்னு கேட்குறாங்க தமிழ் சொல்லிடுறாங்க அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தப்பு அது தவறு தெலுங்கு தான் திராவிட குடும்பத்தினுடைய மிகப்பெரிய மொழி எதுனா தெலுங்கு பழமையான மொழி மற்றும் தூய்மையான மொழினா தமிழ் மிகச்சிறிய மற்றும் இளைய மொழினா மலையாளம் ஸோ மூணுத்துக்கும் வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுங்க மிகப்பெரியன்னு சொன்னாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அப்போது ஆந்திரா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா ஆந்திரா வந்து திருப்பதி இருக்குது அப்போது பெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா மணியோ மணி குவிதல் அந்த மாதிரி சரிங்களா அப்போ மிகப்பெரிய மொழி எதுனா தெலுங்கு தான் தூய்மையான மொழி சொன்னாங்கன்னா தமிழ் இளைய மொழி சொன்னாங்கன்னா மலையாளம் சரிங்களா அந்த மாதிரி கான்செப்ட் வச்சுங்க ஸோ மறக்கக்கூடாது இந்த இடத்துல ஒன்று மட்டும் தான் சரியாக இருக்குது 2-3 தவறாக இருக்குது சரிங்களா அப்போ 1 ஏ தான் கரெக்டு அதுக்கடுத்து பாருங்கள் 103 கொஸ்டின் பார்த்துடலாம் ஒவ்வாமை முறிவு மருந்தை கண்டறிக அப்படி கேட்டிருக்கேன் இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ப்ரோம் பினரை மீன் அதுதான் கரெக்டு ஸோ சி தான் ஆன்சர் இதுக்கு சரிங்களா சரி அதுக்கடுத்து பாருங்கள் 104 கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் முஸ்லீம்களின் பயத்தை தூண்டும் வகையில் காங்கிரஸின் குறிக்கோளோ அரசியல் அதிகாரத்தை ஆங்கிலேயரிடமிருந்து இந்துக்களுக்கு மாற்றுவது என எழுதியவர் யாருன்னா எம்ஆர் பெக்குன்னு சொல்லியிருக்கோம் அது வந்து கரெக்டாக அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்ட் தான் அதில் எந்த தவறு கிடையாது இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு காந்தியை பற்றி கௌதம புத்தருக்கு அடுத்து சிறந்த இந்தியர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னர் உலகத்தில் சிறந்த மனிதர் என்று கூறியவர் யாருன்னா ஹோம்ஸ் அதாவது டாக்டர் ஜேஹெச் ஹோம்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அவருடைய கூற்று தான் சொல்லியிருக்காங்க யார் யார் என்ன சொன்னாங்க அந்த மாதிரி கான்செப்டை சொல்லியிருப்பாங்க டப்டின்னு சொல்லியிருப்பாங்க அதனுடைய கான்செப்ட் அப்படியே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் இன்வால்வ் பண்ணியிருக்கோம் இது கரெக்ட் தான் இல்லை எந்த தவறு கிடையாது நெக்ஸ்ட் பாருங்கள் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னா வி கே ராமானுஜா ஆச்சாரி கொடுத்துருக்கோம் ஸோ இது கரெக்டாக பார்த்தா இதுவும் கரெக்ட் தான் அப்போது எல்லாமே கரெக்டு அப்போ அனைத்தும் சரி சரிங்களா ஓகே 105 கொஸ்டின்ஸ் பாருங்க என்ன இருக்குது பல்லவர்கள் பற்றி அறிய உதவும் சான்றுகள் வந்து எவைன்னு கேட்டிருக்கோம்
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, இது பார்த்தீங்கன்னா பலவர்கள் பற்றி அறியக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சான்றாக இருக்கு சரிங்களா. இந்த மண்டகப்பட்டு குகை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா, இல்லை மண்டகப்பட்டு கல்வெட்டுகள் சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் இரண்டாம் புலிகேசன் ஐகோல் கல்வெட்டு, இதுவும் கரெக்ட் தான் சரிங்களா, அதுலேயும் எந்த தவறு கிடையாது, இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு காசக்குடி செப்பேடுகள், ஸோ அதுவும் கரெக்ட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம் வந்து அவருடைய காலத்தை வந்து அறியக்கூடிய சான்றுகளாக, முக்கிய சான்றுகளாக இருக்குது. அதுக்கடுத்து யுவான் சுவாங்கினுடைய பயண குறிப்புகள், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங்கலாம் வந்திருப்பார், அவருடைய குறிப்புகளும் வந்து இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அனைத்தும் தான் எல்லாமே, இதுக்கு எல்லாமே அதனுடைய சான்றுகளாக இருக்குது சரிங்களா. சரி, 106th கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன், அது எந்த டவுட் இருக்காது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள் எனக்கு 107th கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னா, பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவுக்கு தலைமை தாங்குபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது பாதுகாப்பான அமைச்சரவை குழுவுக்கு தலைமை தாங்குபவர் யாருன்னா பிரதமர் தான் சரிங்களா. அதுக்கான ஆன்சர் சி தான் கரெக்டு. அதுக்கு பாருங்க 108th, எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டில் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயர் அந்த சென்செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901 தான் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த சில சாதியினர் மட்டும் சத்திரிய அந்தஸ்து வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. 1901 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சரிங்களா. இதுவரை எத்தனை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதையும் படிச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சரி, 109th கொஸ்டின் பாருங்க, எனக்கு சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கணும். முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்குது அப்படி பாருங்கள், என்ன இருக்குன்னா இந்திய அரசு தொடங்கிய முத்ரா வங்கியின் மூலதன தொகையும் பார்த்தீங்கன்னா 20,000 crore சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது, இல்லை வந்து தவறும் கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எனக்கு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிராமப்புறங்களில் 68.8% வந்து மக்கள் வந்து வாழ்கின்றன்னு கொடுத்துறாங்க. இது வந்து கரெக்ட் தான், இல்லை எந்த சதவீதம் இதில் டவுட்டே கிடையாது, இது கரெக்ட் தான். ஏன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 68% இருக்குது. அதாவது எக்ஸாக்டாக என்ன சொன்னோன்னா 70% சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க, அது வந்து ரவுண்ட் அப்பாக கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த இடத்துல 68.8% சொல்லிட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது கரெக்ட் தான், இது தவறே கிடையாது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்புக்கு ஊரக வளர்ச்சி அமைச்சகம் பொறுப்பு வகிக்கிறது, இதுவும் கரெக்ட் தான், இது எந்த இதுவும் தவறு கிடையாது. ஊரக வளர்ச்சி தான் அதனுடைய பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்ட் தான். அப்போ அனைத்தும் சரி, டி தான் சரியான விடை. 110th கொஸ்டின் பாருங்க, எனக்கு சரியானதை தேர்வு செய்க. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் வந்து பட்டினப்பாளையம் சொல்லிக்கிறாங்க, இது வந்து தவறு. சோழர்களுடைய பற்றிய சொல்லக்கூடிய ஒரு முக்கிய நூல் எதுனா கலிங்கத்து பரணி, என்னது கலிங்கத்து பரணி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கரெக்டு, பட்டினப்பாளையன்றது தவறு சரிங்களா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு உலகு கிளந்தண்ண உருகல வங்கம் என்று பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் வந்து அகநானூறு சொல்லியிருக்காங்க, இது கரெக்ட் தான் சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த வரிகள். உலகு கிளந்தண்ண உருகல வங்கம் என்று கப்பலை குறிப்பிடும் நூல் வந்து இதுனா அகநானூறு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கேன், அப்போ ரெண்டு மட்டும் தான் கரெக்டாக, ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது சரிங்களா. அப்போது பி தான் சரியான விடை 110th. சரி, 111th கொஸ்டின் பாருங்க, எனக்கு பொறுத்துக டாக்டர் சுல்தான் அகமது ஸ்மாயில் அவருடைய என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா மண் உயிரியலாளர் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் பொருள் இருக்குது. ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நம்மாழ்வார் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் ரெண்டாவதுக்கு ஒன்று. மூணாவது பார்த்தீங்கன்னா ரோமுலஸ் விட்டேக்கர் அவர் பார்த்தீங்கன்னா முதலை பாதுகாப்பு இதுதான். நாலாவது நார்மன் மியர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுயிர் பெருக்க ஹாட்ஸ்பாட் இதை வரும். ஸோ இது நாலாவது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1-2 வரணும் 2-1 வரணும். ஸோ அப்படி மாறி 1-2 வரணும் 2-1 வரணும். அப்போ ஆப்ஷன் தான் ஏ தான் கரெக்டாக இருக்குது, மற்ற எல்லாமே மாறி மாறி தான் இருக்குது சரிங்களா. ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சர், 1-2 2-1 3-4 4-3 சரிங்களா. சரி, அதுக்கு 112th கொஸ்டின் பாருங்க, எனக்கு ஜனவரி 2023 வாக்கில் ஆன்லைன் விளையாட்டிற்கான ஜிஎஸ்டி வரி என்னவாக உள்ளது இருந்தது அப்படி கேட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அந்த
ஆன்லைன் சூதாட்டம் சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ அதில் வந்து இருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ வரி இருந்தது போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதுக்கான வரி பார்த்தோன்னா 28% வந்து ஜிஎஸ்டி வரியை வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீம் 11 அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 1 crore, 1 crore, அதாவது தட் மீன்ஸ் 1 crore, 2 crore சொல்லிட்டு ப்ரைஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் அந்த ஜிஎஸ்டிலாம் போயிட்டு பார்த்தா ஒரு 70 lakh தான் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, இல்லை டிவியில் கூட போட்டிருப்பாங்க, இல்லைனா நீங்கள் நியூஸ் பேப்பரில் மேபி பார்த்துருக்கலாம் சரிங்களா. ஸோ 28% அவங்களுக்கு ஜிஎஸ்டியாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 18% சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அது தவறு. ஏன்னா ஜிஎஸ்டின்றது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு 18% சொல்லிட்டு மற்றது தான் கொடுப்பாங்க தவிர, பட் ஆனால் ஒரு ஆன்லைன் ப்ராசஸில் ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க, ஒரு சூதாட்ட கேம் விளையாடுறாங்க, அவங்கள வந்து 18% கிடையவே கிடையாது. ஸோ 28% ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், கொஞ்சம் கவனித்து படிங்க. ஏன்னா எல்லாருமே 18% சொல்லி போட்டிருப்பாங்க, அது தவறு, அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து டி தான் கரெக்டு. அதுக்கு பாருங்கள் 113 க்வெஸ்சன் மேக்ஸ் க்வெஸ்சன் ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சு. 114 க்வெஸ்சன் பாருங்கள் என்ன இருக்குது. இந்திய தேச காங்கிரஸின் தலைவர்களை காலவரிசைப்படுத்த கொடுத்துருக்கேன், 114 க்வெஸ்சன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய தேச காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பல்வேறு கட்டமாக நடந்த அந்த காங்கிரஸ் மாநாடுகள் நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதனோட ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணோம், வகைப்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், அதை காலவரிசைப்படுத்தணும் சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோன்னா, டபிள்யூசி பேனர்ஜி வந்து 1885 அது 1885 டபிள்யூசி பேனர்ஜி வந்து வந்திருப்பார் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யார் இருந்துருப்பாங்க, தாதாபாய் நவரஜி இருந்திருப்பார், அப்புறமா பக்தூரின் தியாப்ஜி இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இந்திய தேசம் காலவரிசை தான் கேட்டிருக்கோம் சரிங்களா. அப்போ காலவரிசை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தாதாபாய் நவரஜி தான் ஃபஸ்ட்டு வருவார் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இவர் தான் வருவார், இவர் தான் ஃபஸ்ட்டு வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே 3 ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 3 இங்கே தான் இருக்குது, பியில் தான் இருக்குது. அப்போ பி தான் இதுக்கு சரியான விடை. ஏன்னா அதுக்கடுத்து யார் வருவார், பக்ருதீன் தியாப்ஜி வருவார், இவர் தான் வருவார் சரிங்களா. இவர் வந்து இவர் ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் இவர் செகண்ட் பிளேஸில் வருவார். இவர் வந்து பார்த்தா ஒரு முஸ்லீம் சொல்லுவாங்க, இந்திய காங்கிரஸ் அந்த மாநாட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யார் முஸ்லீம் இருந்தாங்கன்னா இவர் தான் சரிங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் புலியே, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் பார்த்தோன்னா அந்த இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜார்ஜ் புல்ன்றது பார்த்தீங்கன்னா 1888 அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து இவர் வந்து ஹெட்டாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெட்டர்பென் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1889 வந்து இருந்திருப்பார், 1889 வந்து இவர் இருந்திருப்பார். ஸோ அந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் முக்கியமான காங்கிரஸ் மாநாட்டுக்கு சில சிறப்பு காங்கிரஸ் மாநாடு எந்தெந்த வருஷம் காங்கிரஸ் மாநாடு நடக்கலை அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிங்க. க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஏரியாவில் ஒரு க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஐஎன்எம் பொறுத்தவரை இயர்ஸில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிற நிறைய பார்ட்டி ஏரியானா அந்த ஐஎன்எம் காங்கிரஸ் மாநாடு தான். ஸோ அங்கே கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க, அது என்னுடைய ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ 114 வந்து பி தான் ஆன்சர். சரி, 115 க்வெஸ்சன் ஒரு ஜாகிரபி க்வெஸ்சன்ஸ், என்ன இருக்குன்னா நீர்வழி, அதாவது பொறுத்துங்க நீர்வழி பாதைகளை வந்து பொருத்தணும் சரிங்களா. NW1, NW2, NW3, NW4, NW5 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NW1 வந்து பார்த்தீங்கன்னா எதனோடந்து எது வழினா பிரக்யாராஜ் ஹால்டியா, இதுதான் அது NW1 சொல்லுவாங்க, நீர்வழி பாதை 1 அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டு NW2ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதியா டு துப்ரி சரிங்களா, இது ரெண்டாவது, இது அது செகண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா NW3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டயம் டு கொல்லம், இது மூணாவது. நெக்ஸ்ட்டு நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவதுக்கு NW4 காக்கிநாடா டு புதுச்சேரி, ஸோ அது ஸ்டேட் டு ஸ்டேட்டாகவே கொடுத்துருக்கோம், இது நாலாவது. அஞ்சாவதுக்கு பார்த்தீங்கன்னா NW5 தால்ச்சர் டு தம்ப்ரா, இது வந்து அஞ்சாவது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ரிலேட்டடாக பார்த்தா 1-2 வரணும். ஸோ இது மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டு சரிங்களா, ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. அதுக்கடுத்து பாருங்கள் 116 க்வெஸ்சன் பார்த்துடலாம். சரியாக பொருந்துள்ள இணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8000, அது பார்த்தீங்கன்னா விழுப்புரம், ஸோ ஓகே அது கரெக்டாக இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர், இதுவும் காஞ்சிபுரத்தில் இருக்குது, இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு திருப்புவனை, இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு அருகில் வந்து இருக்குதுன்னு சொல்லிக்கலாம், ஸோ இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு திருமுக்கூடல், இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு அருகில் வந்து இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிருக்கு. இது பார்த்தோம்னா 4 இணைகள் ஆன்சராக வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப
இம்பார்ட்டண்ட்டான இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம நாலுத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். மற்றதுனா கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று வரும் சரி போட்டு வரலாம். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நிறைய க்ரியேட்டிவ் திங்கிங் வரும், கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணுறது பெட்டர். சரி, அதுக்கடுத்து பாருங்கள் 114 கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது. தற்போது இந்திய பிரதமரின் கீழ் இருக்கும் பின்வரும் இலக்காக்கள் எது அப்படி கேட்டிருக்கோம், சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள் என்ன இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பணியாளர்கள் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம், இது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு அணுசக்தி துறையும் இருக்கும், விண்வெளித்துறையும் இருக்கும், சரிங்களா? அப்போ அனைத்தும் சரி, இது மூணு தான் கரெக்டு, சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், பிரதமரை பற்றி கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 112 கொஸ்டின்ஸ், தமிழ்நாட்டில் உழவன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2018 தான் உழவன் செயலி வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கவனித்து படிங்க. நெக்ஸ்ட்டு 119 கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது. கீழ்கண்டவற்றில் சரியான கூட்டை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், தேர்ந்தெடுக்கணும்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, கூற்று ஏ, நிதி பற்றாக்குறை பட்ஜெட் பற்றாக்குறையை விட அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங்காக ரைட்டாக பார்த்தீங்கன்னா ராங்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கூற்று வந்து ராங்காக இருக்குது. என்னென்னா ஒரு நிதி பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பற்றாக்குறையுடைய அதிகமாக தான் இருக்கணுமே தவிர குறைவு கிடையாது, அதிகமாக இருக்கும். இங்கே அதிகமாக இல்லைன்னு சொல்கிறாங்க, தவறு, சரிங்களா? அதுக்கடுத்து காரணம் பார்த்தீங்கன்னா இருக்குது, நிதி பற்றாக்குறை என்பது இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து கடன் வாங்குதல் மற்றும் அதன் செலவினங்களை ஈடுகட்ட அரசாங்கத்தின் பிற பொறுப்புகளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். ஆனால் கூற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி பற்றாக்குறை பட்ஜெட்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த பற்றாக்குறையை விட அதிகமாக தான் இருக்கும், சரிங்களா? அதுதான் கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருக்காங்க, ஸோ அது தப்பு. அப்போது ஏ வந்து தவறு, ஆனால் ஆறு உண்மை. ஸோ டி தான் கரெக்டு. 119 கொஸ்டின்ஸ்க்கு 120 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸ் கொஸ்டின்ஸு, சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஆன்சர் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். இதில் பார்த்தீங்க உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலும் 20 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா கவனித்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லும் போதால எழுதி வச்சு நோட் பண்ணி படிங்க. ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பருடைய சின்ன சின்ன தவறுகள் வந்து என்னென்ன இருக்குது, அந்த இதில் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது இருந்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த 5 மார்க் டெஸ்ட்டுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக யாருன்னா வாங்காமல் இருந்தால் இந்த 5 மார்க் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கி சீக்கிரமாக பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க. யாருமே PDFல படிக்காதீங்க, பிரிண்ட் அவுட் போட்டில் படிங்க, சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.